ஹாய் கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். கொரோனா வைரஸ் நாம் எதிர்பார்த்ததை விட மிக வேகமாக பரவிட்டு இருக்கு. இந்த மாதிரி டைம்ல நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது அவசியம். உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக் கொள்ள அப்படின்னா இந்த உலகம் உங்களை தனிமைப்படுத்திடும். ஸ்டே ஹோம், ஸ்டே அலோன், ஸ்டே ஹாப்பி வித் ஆல்ட்ரோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஆல்ட்ரோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பங்குச்சந்தையை பற்றிய விழிப்புணர்வுக்காக கிரியேட் பண்ண ஒரு யூடியூப் சேனல். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வீடியோவில் நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன் ஸ்டாக் மார்க்கெட் பையிங் ஆன் டிப்ஸ் இஸ் ஒன்லி ஃபார் த ஃபூல்ஸ். அதாவது பங்குச்சந்தை இறக்கத்தின் போது வாங்குபவர்கள் கோமாளிகள் அப்படிங்கிற தலைப்பு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன் அப்படி சொல்றோம் அப்படிங்கறத இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பொதுவா பங்குச்சந்தை இறக்கத்தின் போது நியூஸ் பேப்பர்ஸ் ஆகட்டும், நியூஸ் ஆகட்டும், பங்குச்சந்தை வல்லுநர்கள் பங்குகளை வாங்குங்க வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாம ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும், 100ல 10 பேர் மட்டும்தான் பங்குச்சந்தையில ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறவங்க. இந்த பையிங் ஆன் டிப்ஸ் வந்து யாருக்கு உதவிகரமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பங்குச்சந்தையை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் உதவிகரமா இருக்கும். அதாவது 100ல 10 பேர்த்துக்கு மட்டும்தான். நம்மள மாதிரி இருக்கிற பப்ளிக்ஸ் 90% பேர்த்துக்கு இது வந்து பொய்யா தான் இருக்கு. ஏன் அப்படி சொல்றோம் அப்படிங்கறத இப்ப ஒரு எக்ஸாம்பிள் மூலமா உங்களுக்கு விளக்க முயற்சி பண்றோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு, இப்ப ரிலையன்ஸ் கம்பெனியில இன்வெஸ்ட் பண்றோம். நமக்கு ஷேர் பிரைஸை பொறுத்துதான் இன்வெஸ்ட் பண்ணுவோம், அதாவது பப்ளிக். ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் இன்வெஸ்டர்ஸ் வந்து அதோட வேல்யூ பொறுத்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் 1500 ரூபாயில இருந்து அது 1400 ரூபாய்க்கு வந்தாலும் சரி, 1300 ரூபாய்க்கு வந்தாலும் சரி, 1200, 1100, 1000 இது எல்லாமே வந்து பை ஆன் டிப்ஸ் தான். ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் இன்வெஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தான் அந்த பங்கோட வேல்யூ தெரியும்ல, 1000 ரூபா அப்படின்னு. ஸோ 1000 ரூபாய்க்கு கம்மியா வந்தா மட்டும்தான் அவங்க வாங்குவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பை ஆன் டிப்ஸ் அப்படிங்கிறது 1000 ரூபாய்க்கு கம்மியா வந்தா மட்டும்தான். இதை நமக்கு தெரிஞ்சுக்காதுன்னு கேட்டி, நாம வந்து 1500 ரூபாயிலிருந்து 1000 ரூபா வர வரைக்கும் நாம வந்து பங்குகளை வாங்கி வாங்கி சேகரிச்சுட்டு இருக்கோம். அதுக்கு மேல நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 30-40% இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ் ஆயிடும். ஸோ இதுக்கு மேல இறங்குச்சு அப்படின்னா நம்மளுடைய லாஸ் அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் நாம வித்துடுவோம், அதாவது லாஸ் புக் பண்ணிடுவோம். ஆனா நாம வித்ததுக்கு அப்புறம் அந்த பங்கு சரமாரியா ஏறும். அதை ஏன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு டேபிளர் காலம் மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணு பார்க்கிறோம். பையிங் ஆன் டிப்ஸ், இப்போ வேல்யூ 1000, ஷேர் பிரைஸ் 1500. இப்போ பப்ளிக் நாம் எப்போ வாங்குவோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1500ல இருந்து 1300 ரூபா வர வரைக்கும் வாங்குவோம். ஏன், 1300ல இருந்து 1000 ரூபா வரைக்கும் வாங்குவோம். ஆனால் 1000 ரூபாய்க்கு கம்மியாக போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிரின்சிபல் அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட 40% லாஸ் ஆயிடும். சரி, இதுக்கு மேல நம்ம லாஸ் தாங்க முடியாது அப்படின்னு நம்ம வித்துருவோம். ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் இன்வெஸ்டர்ஸ்க்கு தெரியும், அந்த பங்கு 1000 ரூபாய்க்கு கம்மியா வந்துச்சு அப்படின்னா அதை ஏற்றதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு. ஸோ இதை தான் வந்து லோ வேல்யூ ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல அவங்க கிட்ட இருக்க பல்கான அமௌண்ட்டை கொண்டு போய் அந்த ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால அவங்க இன்வெஸ்ட் பண்ண கொஞ்ச நாள்லயே அந்த பங்கு சரசரன்னு ஏற ஆரம்பிச்சோம். ஆனா நாம முன்னாடியே வித்திருப்போம், ஸோ நம்ம லாஸ் புக் பண்ணியிருப்போம். ஆனா அவங்க கரெக்டான டைம்ல என்ட்ரி ஆகி அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. இதே வாரன் பஃபெட் மாதிரி இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆளுங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பங்கோட வேல்யூ 1000 ரூபா அப்படின்னா அது 500 ரூபாய்க்கு கிடைச்ச மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பையிங் ஆன் டிப்ஸ் அப்படிங்கிறது 400, 300, 200 இந்த கணக்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஓவராலாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஃபூல்ஸ், இங்கே யார் கோமாளிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் நாம தான். பங்குச்சந்தையை பற்றி ஆழமாக தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான் இந்த பையிங் ஆன் டிப்ஸ் வந்து உதவிகரமாக இருக்கும். பங்குச்சந்தை நடத்துபவர்களுக்கும் பங்குச்சந்தை வெற்றிகரமான முதலீட்டாளர்களுக்கும் பங்குச்சந்தை வல்லுநர்களுக்கும் லாபம் சம்பாதிச்சுட்டே தான் இருப்பாங்க. அவங்க தான் புத்திசாலிகள்.
இந்த இடையில வந்து போற நம்மள மாதிரி பப்ளிக், அதாவது பங்குச்சந்தை பற்றி தெரியாதவர்களும் கொஞ்சம் தெரிஞ்சு கொஞ்சம் தெரியாம இருக்கவங்க தான் நாம தான் வந்து கோமாளிகள். அதனாலதான் 90% டைம் நாம பழத்தை இழக்கிறோம். ஒருவேளை நீங்க பங்குச்சந்தையில ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்வெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த பங்கோட வேல்யூ ஆஃப் த ஷேர், சில பேர் இன்டர்ன்ஷிப் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க, ரியல் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க, அதை தெரிஞ்சுக்கல அப்படின்னா நீங்க ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் சார்ட்ஸ், அந்த சார்ட்ஸை ஏன் ஏறுது ஏன் இறங்குது அப்படிங்கிறத அது தெளிவாக காமிச்சிடும், அதை உங்களுக்கு பார்க்க தெரிஞ்சுக்கணும். இதை ரெண்டுமே தெரியல அப்படின்னா நீங்கள் வெற்றியடைக்கான வாய்ப்பு 10% குறையும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் அறிவை வந்து இலவசமாக இன்டர்நெட் மூலயமா கற்றுக்க மாட்டீங்க. ஏன்னா இதை பொறுத்து எல்லாமே வந்து யூடியூப்லேயே ஆகட்டும் கூகுளே இருக்கு, ஆனால் நம்ம அதை இலவசமாக இருக்கு, ஆனால் நம்ம கற்றுக்க மாட்டோம். ஜெயிச்சவங்க காசு வாங்காம அதை கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்க வந்து அறிவை நம்பி முதலீடு செய்கிறாங்க, நாம லக்கை நம்பி முதலீடு செய்யணும். அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கூறுகள் ரொம்ப அதிகம், நாம தோக்கிறதுக்கான வாய்ப்பு கூறுகள் ரொம்ப அதிகம். தெரிஞ்சுக்கிட்டு பண்ணல அப்படின்னா நீங்க நஷ்ட அடையதை யாருனாலும் தடுக்க முடியாது. சாய்ஸ் இஸ் யோர்ஸ், உன் வாழ்க்கை உன் கை. எங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, யாருக்காச்சும் யூஸ் ஆகும் நினைச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, ஃபியூச்சர்ல நாங்க போற வீடியோஸ் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். Thanks for watching. Have a nice day. Jai Hind. Please press the links in our playlist. Adha paathu mudhalidaiye valichukom. Bye bye. Take care.